இந்த கோவில் உள்ள பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய கல்வெட்டுகளால இந்த கோவில் நிறைஞ்சிருக்கு. 1500 வருட பழமையான கோவில்ல நம்ம இப்ப நின்னுட்டு இருக்கோம். ஆனா இந்த கோவில் இருக்க சிவலிங்கம் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்குமா. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1100 வருட பழமையான ஒரு சிவன் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பழமையான கோவில்களுக்கு நம்ம போயிருக்கோம், நிறைய வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம். ஆனால் இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய சிவலிங்கம் பார்த்துருப்போம். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் சிவலிங்கம் வரைக்கும் பார்த்துருப்போம். முகம் வச்ச சிவலிங்கம் கூட பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவிலில் இருக்க சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குமா. இது வரைக்கும் கண்டிப்பாக யாருமே வெள்ளை கலரில் இருக்க சிவலிங்கத்தை வந்து பார்த்தே இருக்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த கோவிலில் போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு அங்கே தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருபாலீஸ்வரர் சிவன் கோவில். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னேரிக்கு பக்கத்துல இருக்க திருபாலைவனம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பொன்னேரி டு பழவேற்காடு போற வழியில 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த 1100 வருஷ பழமையான சிவன் கோவிலுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான வரலாறும் புராண கதையும் இருக்கு. இதை பத்தி முழுசா நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த கோவிலுக்கு போற வழியில நிறைய ஏரி, தாமர குளம், வயல்வெளி அப்படின்னு ரொம்ப பசுமையா பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அது மட்டும் இல்லாம போற வழியிலேயே மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வயல்வெளியில மழை அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே செம்மையா இருந்தது. ஒரு வழியா நம்ம இப்ப திருபாலைவனம் கிராமத்துக்கு வந்துட்டோம். இங்க இருந்து கோவில் ரொம்ப தூரமா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா பக்கத்துலேயேதான் கோவில் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கோவிலோட காம்பவுண்ட் இங்க இருக்கு. சோ இந்த காம்பவுண்டை வச்சு இந்த கோவில் எவ்வளவு பெருசு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் நிறைய சிறப்புகள் இருக்கு. அதில் ஒன்று என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் தான் முதல் முதல்ல பிரதோஷ வழிபாடு அப்படின்னு ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊருக்கு திருப்பாலைவனம் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமம் 1100 வருஷங்களுக்குலாம் முன்னாடி ஒரு காட்டு பகுதியாக இருந்திருக்கு. இந்த கோவில் அதெல்லாம் எதுவுமே அப்போ இல்லை, ஒரு காட்டு வனப்பகுதியாக இருந்திருக்கு. அப்போ அந்த வனம் ஃபுல்லாகவே பாலை மரம் அப்படிங்கிற ஒரு விதமான மரம் தான் வந்து இந்த வனம் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. அதனால இந்த இடத்துக்கு திருப்பாலைவனம் அப்படிங்கிற அந்த மரத்தோட பேரே வந்து இந்த ஊருக்கு வந்து பேராக வச்சுருக்காங்க. இந்த கோவில் எவ்வளோ பெருசு அப்படின்னு இந்த காம்பவுண்டை சுற்றி வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காம்பவுண்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த கோவிலுக்கு எதிர்க்கவே ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. இந்த குளத்தோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்த புஷ்கரணி குளம். இந்த குளம் ரொம்ப புனிதமான குளமாக கருதப்படுது. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த குளத்தில் தவளைகளே இருக்காதான், அதுக்கு பின்னணியில் ஒரு கதை இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தூண் மண்டபம் ஒன்னு இருக்கு. அந்த மண்டபத்துல இருக்க ஒவ்வொரு தூண்களையும் ஒவ்வொரு கடவுள் சிலைகளை செதுக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சிவனோட சிலைகளும் அங்க இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம இப்ப கோவிலுக்குள்ள வந்துட்டோம். கோவிலுக்கு உள்ளேயும் சரி வெளியவும் சரி அந்த குளமும் சரி அந்த அளவுக்கு பெருசாவும் பிரம்மாண்டமாவும் அழகாவும் இருக்கு. 1100 வருட பழமையான கோவில்ல நம்ம இப்ப நின்னுட்டு இருக்கோம். கோவில்ல ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு போல. அதனால கோபுரத்துல வந்து கட்டெல்லாம் கட்டி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப எங்க கோவில் இருக்க இந்த இடத்துலதான் தேவர்கள் அகஸ்திய முனிவர் சிவனுடைய மிகப்பெரிய பக்தரான மார்க்கண்டேயர் சிவனை இந்த இடத்துல வழிபட்டதா புராணங்கள் கூறுது. இந்த கோவில்ல இருக்க சிவலிங்கம் மத்த சிவலிங்கம் மாதிரி இல்லாம வெள்ளை நிறத்துல இருக்கு. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிவலிங்கம் அமிர்தத்தால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. புராணத்தின்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை அமிர்தத்துக்காக கடைறாங்க. அப்ப தேவர்களுக்கு அந்த அமிர்தம் கிடைக்குது. ஆனா அசுரர்களும் அந்த அமிர்தத்தை சாப்பிடணும் அப்படின்னு தேவர்களை துரத்துறாங்க. ஆனா தேவர்கள் அசுரர்கள் கைக்கு இந்த அமிர்தம் போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு சேஃபான மறைவான இடத்துக்கு போய் அந்த அமிர்தத்தை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் தான் இந்த திருப்பாலைவனம். தேவர்கள் இந்த திருப்பாலைவனம் அப்படிங்கிற ஒரு காட்டு பகுதிக்கு வராங்க. அவங்க அமிர்தத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவர்கள் அவங்க எடுத்துட்டு வந்த அமிர்தத்தோட ஒரு பாதையில சிவலிங்கத்தை செய்யறாங்க. அந்த சிவலிங்கத்தை எங்க செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாவே பாலை மரத்தால நிறைஞ்ச ஒரு வனப்பகுதியா இருந்ததால ஒரு பாலை மரத்துக்கு கீழே அந்த அமிர்தத்தால சிவலிங்கத்தை செஞ்சு அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணினாங்க. தேவர்கள் சிவனை வழிபட்டதுக்கு அப்புறமா சிவன் தேவர்களுக்கு காட்சி அளித்து ஒரு நடனம் ஆடுறாரு. அந்த நடனத்தை தான் பிரதோஷ நடனம் அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தத்தை தேவர்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்க அமிர்த புஷ்கரணி தீர்த்தத்துல கை கழுவுறதுக்காக தேவர்கள் வராங்க. ஆனா அந்த குளத்துல அசுரர்கள் தவளைகள் ரூபத்துல வந்து இருக்கிறத தேவர்கள் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க.
அசுரர்கள் ஏன் அந்த குளத்துல தவளைகள் ரூபத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவர்கள் எப்படியோ சாப்பிட்டுட்டு அந்த குளத்துல கை கழுவ வருவாங்க. அப்ப அவங்க கையில கொஞ்சம் ஒட்டி இருக்க அந்த அமிர்தத்தையாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவளைகள் ரூபத்துல அந்த குளத்துல இருக்கிறாங்க. அதை தேவர்கள் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு அந்த கை கழுவும் போது கூட அந்த அமிர்தம் வந்து அவங்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி, தேவர்கள் அந்த குளத்துல தவளைகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுக்கறாங்க. அதனால இப்ப வரைக்கும் அந்த குளத்துல ஒரு தவளைகளை கூட பார்க்க முடியாதான். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் அந்த குளம். தேவர்கள் இங்க வந்து அமிர்தம் சாப்பிட்டுட்டு தங்களோட கைய இந்த குளத்துல சுத்தம் செஞ்சதால இந்த குளத்துக்கு அமிர்த புஷ்கரணி தீர்த்தம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. புராணத்தின்படி இங்க வந்து அமிர்தத்தால சிவலிங்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த சிவலிங்கம் வந்து வெள்ளை நிறத்துல இருக்கு. சிவன் பால் போல வெண்மை நிறத்துல இருக்கிறதால சிவனுக்கு திருபாலீஸ்வரர் அப்படிங்கிற பெயரை சூட்டியிருக்காங்க. தேவர்கள் பிரதிஷ்டை பண்ண அமிர்த லிங்கத்துக்கு மேலேயே ஒரு பாலை மரமும் வளர்ந்துருது. அதனால தேவர்கள் தேனீக்களா மாறி சிவனை தினசரி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. வாசுகி அப்படிங்கிற பாம்பரசனும் தினசரி பாலை மரத்துக்குள்ள இருக்க அமிர்த லிங்கத்தை வழிபட்டு சிவனோட அருள் பெற்றதா புராணத்துல சொல்லப்படுது. இதுவரைக்கும் இந்த கோவிலோட புராண கதைகளை வந்து நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறமா இந்த கோவிலோட பின்னணியில இருக்க சில வரலாற்று கதைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 1100 வருடங்களுக்கு முன்னாடி சோழ மன்னர் தன்னோட போர்ல வெற்றி அடைஞ்சிட்டு இந்த வழியா வந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல வந்து இந்த காட்டு பகுதியில கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஓய்வெடுக்க முடிவு பண்ணி அவங்க கிட்ட இருக்க யானை குதிரை எல்லாத்தையும் அங்க அந்த காட்டுல இருக்க ஒவ்வொரு பாலை மரத்திலயும் ஒவ்வொரு யானை குதிரையும் கட்டுறாங்க. ஆனா குறிப்பிட்ட ஒரு பாலை மரத்துல கட்டப்பட்ட சோழ மன்னரோட யானை குதிரை மட்டும் மயங்கி விழுந்து இறந்து போயிடுது. மற்ற மரத்துல கட்டின யானை குதிரை எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா இந்த மரத்துல கட்டின யானை குதிரை மட்டும் இறந்து போயிடுது. அதனால சோழ மன்னருக்கு ஒரு டவுட் வருது. மற்ற விலங்குகள் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இந்த குறிப்பிட்ட பாலை மரத்துல கட்டின விலங்கு மட்டும் இறந்து போயிடுது. அதனால இந்த மரத்துல ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வந்து தன்னோட போர் வீரர்களை வச்சு இந்த மரத்தை வெட்ட சொல்லி உத்தரவிடுறாரு. அந்த பாலை மரத்தை ஒரு கோடாரி வச்சு வெட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெட்டிட்டே இருக்கும்போது அந்த மரத்துக்குள்ள இருக்க அமிர்தலிங்கத்தோட தலையில ஒரு வெட்டுக்காயம் ஏற்படுது. வெட்டுக்காயம் ஏற்பட்டதுனால மரத்துல இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. அதனால இத பாக்குற எல்லாருமே என்ன மரத்துல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு பொறுமையா வெட்டுறாங்க. அதுக்கப்புறமா உள்ள இருந்து வெள்ளை நிற அமிர்தலிங்கத்தை வெளியெடுக்கிறாங்க. பாலை மரத்துக்குள்ள இருக்க வெள்ளை சிவலிங்கத்தை பார்த்த உடனே சோழ மன்னருக்கும் சரி அங்க சுத்தி இருக்க எல்லாருக்குமே சரி ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுது. வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லிங்கத்தை கண்டு எடுத்திருக்காங்க. அதுவும் அது சாதாரண லிங்கம் கிடையாது, வெள்ளை நிற அமிர்த லிங்கம். இதை வந்து இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அதை முதல் முறை அவங்க பார்த்து அதை கண்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்ச உடனே அவங்க எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சி ஏற்படுது. இதுக்கப்புறமா சோழ மன்னர் அவங்க வெள்ளை லிங்கத்தை கண்டெடுத்த இடத்துலயே ஒரு கோவில கட்டுறதுக்கு முடிவு பண்ணி கோவிலையும் கட்டி முடிக்கிறாங்க. இந்த கோவில்ல இருக்க அம்பாலோட பேரு ஸ்ரீ லோகாம்பிகா தேவி. இந்த கோவிலோட இன்னும் முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலும் கைலாய மலையும் ஒரே நேர்கோட்டுல இருக்கான். அதனால இந்த கோவிலோட கொடிமரத்துல நம்ம விழுந்து வழிபடும் போது கைலாய மலைய நேரா போயிட்டு வழிபட்ட ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் உள்ள பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய கல்வெட்டுகளால இந்த கோவில் நிறைஞ்சிருக்கு. என்னதான் இந்த கோவில சோழ மன்னர் கட்டி இருந்தாலும் காலப்போக்கில் நிறைய மன்னர்கள் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது அந்த கல்வெட்டுகள் எல்லாம் எடுத்துட்டு தங்களோட கல்வெட்டுகளை வந்து இங்க செதுக்கி கோவில்ல வச்சிருக்காங்க. கோவில்ல பாக்குற இடம் எல்லாமே கல்வெட்டுகள் வந்து நிறைஞ்சி நிறைய கல்வெட்டுகளா இருக்கு. நம்ம கால் வைக்கிற இடங்கள்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்கு. மாணிக்க வாசகரால பாடல் பெற்ற ஸ்தலத்துல இந்த கோவிலும் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நம்ம குடிக்கும் போது தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோவில் வரலாறு நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த கோவில். நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இன்னமும் நிறைய நிறைய இந்த கோவில்ல இருக்கு. நீங்க நேரா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதோட பலனை வந்து நீங்க முழுமையா அடைவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.